friends, welcome to Rutvik Life as Travel YouTube channel. இன்னைக்கு வந்து கேடுறா பழனி மலை முருகன் கோவில். சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், முருகனின் ஆறு படை வீடுகளில் பழனி முருகன் கோவில் மூன்றாவது படை வீடு. எங்கள் ஊர்லேருந்து வருஷம் வருஷம் பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை வருவாங்க. எங்கள் ஊர்லேருந்து பழனிக்கு வர அப்ராக்சிமேட்டாக 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். 3 நாள் நடந்து இந்த பாத யாத்திரையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் நாகைக்கோட்டை கிராமத்தில் செண்டுவெளி. பாத யாத்திரை வரும்போது எரியோடு வேடசந்தூர் ஒட்டஞ்சத்திரம் கணக்கம்பட்டி வழியாக தான் பழனிக்கு பாத யாத்திரையாக வருவோம். வரும் வழியில் அங்கங்கே தங்கி சமைச்சு சாப்பிட்டு வெயில் டைமில் ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் பாத யாத்திரையை கண்டினியூ பண்ணுவோம். முதல் நாள் ஈவினிங் பாத யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3வது நாள் காலையில் பழனிக்கு ரீச் ஆகிடுவாங்க. வரும்போது இடுமன் மலைக்கு போய் சாமி கும்பிட்டு அடிவாரத்தில் இருக்கிற மடத்தில் தங்குவாங்க. அன்னைக்கு 1 நாள் ஃபுல்லாகவே அதே மடத்தில் தங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாமிரதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து பஞ்சாமிரதம் செய்வாங்க. மொட்டை அடிக்கிறவங்க பக்கத்தில் இருக்க சரவண பொய்கையில் போய் மொட்டை அடிச்சுட்டு சரவண பொய்கை ஆற்றுலையே குளிச்சுட்டு வருவாங்க. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கெல்லாம் மலையேற தொடங்குவாங்க. அப்படி மலையேற தொடங்கிறதுக்கு முன்னாடி கிரிவலம் சுற்றிட்டு பழனியை ஆண்டவரை தரிசிக்க போவாங்க. அவங்க கொண்டு வந்த அந்த காவடி தீர்த்தத்தை பழனி ஆண்டவருக்கு செலுத்திட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிடுவாங்க. பங்குனி உத்தரத்தப்போ தான் நாங்கள் பழனி மலைக்கு போனோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட சாமி பார்க்கவே 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பழனி முருகன் கோயிலை இந்த வீடியோ மூலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லே ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூமோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1100 சார்ஜ் பண்ணாங்க. மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸ் தான் அலோவ் பண்ணாங்க. பழனி மலையோட நைட் வியூ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பழனி மலைக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். 6:30க்குலாம் கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டோம். பக்கத்திலே வந்து அந்த ஹோட்டல் பக்கத்திலே ஒரு டீ கடை இருந்துச்சு, அங்கே போய் டீ குடிக்கலான்னு சொல்லி போனோம். டீயோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. டீயோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து பழனி பஸ் ஸ்டாண்ட். அந்த வியூவிலேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தாவே நம்மளோட பழனி கோயில் ரொம்ப சூப்பராக தெரியும். நாங்கள் எங்கள் ஊர்க்காரவங்க தங்கியிருந்த மடம். இந்த மடத்தில் ஒரு ஊர்க்காரவங்களுக்கு 2 ரூம் தான் தராங்க, அதுக்கு மேலே யாருக்கும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30. நாங்கள் பழனி மலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து பழனி மலைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் அப்படியே ஜஸ்ட் வாக் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் போனோடனே பழனி பஸ் ஸ்டாண்ட் தெரிஞ்சு அங்கேருந்து அப்படியே வாக் பண்ணுறப்ப சைடில் ஃபுல்லாக எல்லா பிளேஸ்லேயுமே வந்து யூரின் ஸ்மெல் ரொம்ப மோசமாகவே இருந்துச்சு. அந்த பேட் ஸ்மெல்னால் கொஞ்ச நேரம் கூட கண்டினியூஸாக வாக் பண்ண முடியல. நிறையா பக்தர்கள் இந்த ரோடை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க பழனி மலைக்கு ரீச் ஆகிறதுக்கு. பழனியில் இன்னும் வந்து குதிரை வண்டி சவாரி இருக்கு. அதை பார்க்கும்போது சின்ன வயசுல இது மாதிரி போன ஞாபகங்கள் வந்துச்சு. மாதிரி நீங்களும் குதிரை வண்டி சவாரி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. பழனி கோயிலுக்கு போகும்போது காருக்கும் பைக்குக்கும் என்ட்ரி ஃபீஸாக இந்த இடத்துல தான் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருந்துருப்பாங்க, அதில் வந்து கட்டணமில்லா வாகனங்கள் நிறுத்துமிடம் செல்லும் வழின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இவங்க முன்னாடியே வந்து என்ட்ரி ஃபீஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் திரு ஆவினன்குடி திருக்கோயில். இதுவும் முருகன் கோயில் தான். இங்கேயும் நிறையா பேர் வந்து மொட்டையடிக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு பக்கத்திலே வசதி இருக்குது. நம்ம குளிச்சுட்டு முருகனை தரிசிக்க மலைக்கு போகலாம். பார்த்திங்கன்னா காலையில் 7 மணி. இங்கே வந்து நிறையா ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. பக்கத்தில் சுற்றி சுற்றி நிறையா கடைகள் இருந்துச்சு. நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான் இருந்தோம். ஆனால் என் பையனை கூப்பிட்டு போகனால, அவன் சின்ன பையனால் அவனுக்கு பசிக்குங்கிறனால இங்கேயே வந்து 2 இட்லி வாங்கிட்டு மேலே போனோம். போகும்போதே பார்க்கலான் நிறையா கடைகள் இருக்கும். அந்த இடத்துல எல்லோரும் கூப்பிட்டுட்ருப்பாங்க, இங்கே வந்து ஸ்லிப்பரை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த கோயில் விநாயகர் கோயில் பக்கத்திலே வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு பிளேஸ் இருக்குது. இவங்கக்கிட்ட வச்சோன்னா ஏதாச்சும் பொருள் வாங்க சொல்லி நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க.
பழனி முருகன் கோயிலுக்கு நடைபாதை வழியாக போகலாம், அப்படி இல்லைனா ரோப்கார் வழியாக போகலாம், அப்படி இல்லைனா வந்து ட்ரெயின் வழியாக கூட நம்ம போகலாம். ஆனால் ரோப்கார் அண்ட் ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும், அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நடைபாதை வழியாக தான் போயிட்டுருந்தாங்க. ரோப்காருக்கு பர் பர்சனுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, விஞ்ச்க்கு பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மலை அடிவாரத்தில் விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகரை வணங்கிட்டு தான் பொதுவாக எல்லோரும் மலையேற ஆரம்பிப்பாங்க. நாங்களும் விநாயகரை கும்பிட்டு தான் மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். பழனி முருகன் கோயிலுக்கு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது அலோ பண்ணுறது இல்லை. விநாயகர் கோயில் பக்கத்திலேயே மொபைல் டெபாசிட் சென்டர் ஒன்று இருக்குது, அங்கே தான் நம்ம மொபைலை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு மலைக்கு போகணும். பெர் மொபைலுக்கு 5 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டெபாசிட் பண்ணும்போது. நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, ஃபோட்டோவை எடுத்துகிட்டு டோக்கன் கொடுப்பாங்க. ரிட்டர்ன் ஆகும்போது அந்த டோக்கனை கொடுத்தனா மொபைல் ஃபோனை நம்ம வாங்கிக்கலாம். மொபைல் டெபாசிட் சென்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணோன்னா மலைக்கு செல்லும் வழின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அது வழியாக போனோன்னா மலைக்கு போகலாம். அங்கே போகும்போதே நம்மளுக்கு செக் பண்ணுவாங்க மொபைல் ஃபோன்ஸ் எதுவும் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. பழனி மலைக்கு போக மொத்தம் 689 படிக்கட்டுகள் இருக்குது. 2 வழி பாதையில் நம்ம போகலாம். ஒரு பாதை பார்த்திங்கன்னா நேர் வழி, இன்னொரு பாதை யானை பாதை. நேர்வழியில் போகும்போது படிக்கட்டுகள் ரொம்ப செங்குத்தாக இருக்கும், அதில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யானை வழி பாதையில் போனீங்கன்னா ஈஸியாக போகலாம், ஸ்டெப்ஸ் கம்மியாக தான் இருக்கும், ஒரு இடத்துல சமதளமாக இருக்கும், அதனால் யானை வழி பாதையில் போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். மலைக்கு படி ஏறும்போதே நம்ம பார்க்கலாம் சைடில் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் சிலைகள்லாம் இருக்கும். ஞான பழத்து பிரச்சனைனால தான் முருகன் இந்த மலைக்கு வந்ததாக நம்மளுக்கு தெரியும். அதை ஞாபகப்படுத்துகிற வகையில் இங்கே நிறையா சிலைகள் இருக்கும். தமிழ்நாட்டில் முதன் முதலாக வேண்டுதல் வச்சு அழகு குத்துறது, காவடி எடுக்கிறது எல்லாம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் போகும்போது நிறையா பேர் காவடி எடுத்துகிட்டு போகிறத பார்த்தோம். பழனி மலைக்கு ஏற ஆரம்பித்தவுடனே கொஞ்சம் தூரத்தில் இடுமன் சன்னதி இருக்கும். இடுமனை வணங்கிட்டு தான் வந்து முருகனை தரிசிக்க செல்லுவாங்க, அதுதான் ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ரீசண்டாக பழனி கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பாத்ரூம் ஃபெசிலிட்டி, நிறையா வாட்டர் ஃபெசிலிட்டி இது மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. இதனால் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறனால கண்டினியூஸாக எல்லாருமே வந்து அனுப்ப முடியாதனால ஒவ்வொரு இடத்துல தடுப்பு வச்சு தான் வந்து எல்லாத்தையும் அனுப்பி விடுறாங்க. மலைக்கோவிலில் அர்ச்சனை பண்ணுறதில்ல, இடுமன் சன்னதியில் தான் அர்ச்சனை பண்ணுறாங்க. அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்து பண்ணிக்கலாம். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த கல் வச்சு வீடு கட்டி வச்சுருந்தாங்க. இப்படி பண்ணால் அவங்களும் வீடு கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது மாதிரி நிறையா இடத்துல பண்ணியிருந்தாங்க. நடந்து வரும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, நம்ம அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நாங்கள் பழனி மலைக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம் இருக்கும், அரச மரத்துக்கு அடியில் வந்து விநாயகர் இருப்பார். அந்த விநாயகரை வணங்கிட்டு நம்ம முருகனை தரிசிக்க போகலாம். மலை ஏறினோன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கோயில் ஆஃபீஸ் இருக்கும், அங்கேயே நம்மளுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அங்கே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்கும், நீங்கள் அங்கே போயிட்டு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு உள்ள சாமியை தரிசிக்க போகலாம். முன்னாடிலாம் வந்து லைன் ஃபார்ம் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு கவுண்டர் வச்சு டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போ செப்பரேட்டாக வந்து அதுக்கு ஒரு ரூமே வந்து போட்டு டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மலைக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு வரவங்க கோயிலை சுற்றி ஏதாச்சும் ஒரு பிளேஸில் உட்காந்து அந்த கலசத்தை ஓப்பன் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு முருகனுக்கு அந்த தீர்த்தத்தை செலுத்துவாங்க. அப்படி தீர்த்தத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தீர்த்தத்தோட அளவு குறையாமல் இருந்துச்சுன்னா எந்த ஒரு குறையும் இல்லைன்னு நினச்சிப்பாங்க. நிறையா ஊருக்காரவங்க கலசத்தை கொண்டு வருவாங்க. சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த கலசம் கொண்டு வரப்போ கோமாளியும் கூட வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் சாமி கும்பிட்டு அவங்க கொண்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வர பக்தர்களுக்கு வந்து அவங்க கொடுத்துட்டு சாமியை தரிசிக்க போவாங்க. நாங்கள் போகும்போது வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, தரையில் நடந்தோன்னா வெயில் தாக்கம் தாங்க முடியல. ஃப்ளோர் மேட் போட்டிருப்பாங்க, அதில் நடந்தோன்னா வெயிலோட அளவு கொஞ்சம் கம்மியாக தெரியும்.
நாங்கள் நிறைய விதமான காவடிகள் பார்த்தோம். ஒவ்வொரு ஊர்க்காரங்களும் விதவிதமான காவடிகள் கொண்டு வந்திருந்தாங்க. கேரளா ஸ்டைலில் இருக்கவங்க வந்து சின்ன காவடியாக கொண்டு வந்திருந்தாங்க. இதுவே நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க வந்து கொண்டு வந்ததெல்லாம் பெரிய காவடியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு பொது வழியில் போய் பண்ணலாம், அப்படி இல்லைனா 10, 20, 100, 200 இப்படின்னு சொல்லி டிக்கெட்ஸ் விற்றுட்ருந்தாங்க. நம்மளுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை வாங்கிட்டு சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம். பொது தரிசனத்தில் போகிறது பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி அண்டர் கிரவுண்டில் போய் சாமியை தரிசிக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. முருகா அப்படிங்கிற கட்டவுட் வச்சுருந்துருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பொது தரிசனம் போகிறதுக்கான வழி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். 10, 20 இந்த டிக்கெட்டை காட்டிலும் 100 ரூபாய்க்கு தான் நிறையா பேர் போனாங்க. ஆனால் 100 ரூபாய் டிக்கெட்டில் தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நிறையா பேர் இதில் போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி தரிசனம் பண்ணாங்க. அதுக்கு பொது தரிசனத்தில் போனவங்களே சாமியை ஈஸியாக போய் தரிசனம் பண்ணிட்டாங்க. 100 ரூபாய், 200 ரூபாய் டிக்கெட் வாங்கினவங்க பார்த்திங்கன்னா இந்த ரோப்கார் ஸ்டேஷன் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லைன் போகும், அங்கேருந்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ரோப்கார் ஸ்டேஷன் பக்கத்திலே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கோவிலில் ஃபீடிங் ரூம் கூட இருக்குது. சாமி பார்த்துட்டு வெளியே வர இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் இது இருக்குது. சாமி பார்த்துட்டு வெளியே வர இடத்துல பார்த்தீங்கன்னா காது குத்தும் இடம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கோயில் சார்பாக இது பண்ணுறாங்க. காது குத்துறதுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. சார்பாக நடத்துகிற கலை நிகழ்ச்சிகள் பொதுவாக இந்த இடத்துல தான் நடக்கும். இங்கே நிறையா பேர் இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துட்ருந்தாங்க. நிறையா பேர் நிறையா விதமான காவடிகள் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த காவடி நாங்கள் பார்க்கும்போது ஒரு புதுவிதமாக இருந்துச்சு. மயில் வச்சு நிறையா அழகாக பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பழனி முருகன் கோயிலில் அன்னதானம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க. இந்த லைனில் நிற்கிறவங்க எல்லாம் அன்னதானத்துக்கு போகிறவங்க தான், உள்ளே இருக்கவங்களும் அன்னதானத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க தான். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், மோர் இது மாதிரி நிறையா கொடுத்தாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயினில் போகிறதுக்கு இந்த இடத்துல தான் வந்து டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. நிறையா பேர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போஸ் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைனா எமர்ஜென்சி டைமில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கான சென்டர் வந்து இங்கே இருக்குது, அதுவும் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மலை ரயில் போகிறதுக்கானது பிளேஸும் இங்கே தான் இருக்குது. இதுக்கு பக்கத்திலே வந்து ஸ்டெப்ஸ் போகும், அது வழியாக போனோம்னா மலை ரயிலுக்கு போகலாம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்டீன் இருக்கும், இது ரொம்ப காலமாக இந்த கோயிலே இருக்குது. இதுதான் வந்து தங்கத்தேர் நிறுத்துகிற இடம், அதுக்கு பக்கத்திலே வந்து தங்க தொட்டில் இருக்கும். இந்த தங்க தொட்டிலில் குழந்தைகளை போட்டு பேர் வைக்கிறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. பழனி முருகன் கோயிலோட கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பழனியை சுற்றிலும் நிறையா இடத்துல மொட்டை அடிக்கிற இடங்கள் இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல மொட்டை அடிக்கலாம். மலை அடிவாரத்தில் மலை ஏறுறதுக்கு ஆப்போசிட்டில் மொட்டை அடிக்கிறதுக்கான பிளேஸ் இருக்குது, நம்ம அங்கேயும் மொட்டை அடிக்கலாம். நாங்கள் 11 மணிக்கு மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு. அந்த டைம் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு சில பிளேஸில் மட்டும்தான் ஃப்ளோர் மேட் இருந்துச்சு, மற்ற எல்லா பிளேஸ்லேயுமே இல்லை. பெரியவங்களாலேயே நடக்க முடியல அந்த வெயிலில், குழந்தைகள் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா பிளேஸ்லேயும் ஃப்ளோர் மேட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பழனினா ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம், அதுலேயும் முக்கியமாக சித்தநாதன் பஞ்சாமிரதம் ரொம்ப ஃபேமஸ். நாங்களும் எங்கள் ஃபேமிலிக்கு பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்தோம், டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழ ரேட் வந்து 100 ரூபாய், ஆனால் பழனியில் பார்த்தீங்கன்னா 4 கிலோவே 100 ரூபாய்க்கு தான் தந்தாங்க, அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் பழனிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொய்யாப்பழம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
பழனி மலை கோயிலுக்கு அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டிங்க வந்து நிறைய பொருளை வந்து வித்துட்டு இருந்தாங்க. பேகு, டாய்ஸு இது மாதிரி நிறையா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் அடிக்கிற வெயிலில் அவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொருளையும் வந்து வித்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்து ஏதாச்சும் வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் டாய்ஸ் வாங்கினோம். எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே பழனி மலையில் டாய்ஸோட ரேட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லா கடையிலையுமே வந்து கரும்பு ஜூஸ் வித்துட்டு இருந்தாங்க. வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கனால மோஸ்ட்லி என்ன பண்ணாங்கன்னா அந்த கரும்பு ஜூஸ் தான் வந்து ரொம்ப சேல் ஆகுது. அதனால எல்லாருமே அதை தான் வந்து வித்துட்டு இருந்தாங்க. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ மலையடிவாரதோட எண்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் வந்து எங்களோட ஹோட்டலுக்கு போகணும். ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்தனால நாங்கள் ஆட்டோலேயே வந்து போயிட்டோம். குதிரை சவாரி போகலான்னு தான் இருந்தோம், ஆனால் அந்த டைமில் குதிரை சவாரி இல்லாதனால நாங்கள் வந்து ஆட்டோலே போயிட்டோம். ஆட்டோவுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இதுதான் வந்து பழனி பஸ் ஸ்டாண்டு. ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவில் பழனியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. மறக்காமல் நீங்களும் பழனியை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.